சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ் தந்த மாவீரன் நெப்போலியன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கம் தந்த மாவீரன் அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் ஒரு கிரேக்க புயல் என்றால் நெப்போலியன் ஒரு பிரெஞ்சு பிரளயம். இரண்டு பேருக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான வேற்றுமை இருந்தது. மன்னனுக்கு பிறந்து கிரேக்கத்தை ஆண்டான் அலெக்சாண்டர். ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தும் பிரான்ஸ்க்கு மன்னனானான் நெப்போலியன். உலக வரலாற்றிலேயே ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவன் ஒரு தேசத்திற்கே சக்கரவர்த்தி ஆனது இதுதான் முதல் முறை. விதியை வென்ற நெப்போலியன் என்ற அடைமொழியும் இவருக்கு உண்டு. 1769 ஆகஸ்ட் 15 பிறந்த இவர் பிரான்சின் கோர்சிகாவில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் 13 பிள்ளைகளில் ஒருவர். சிறு வயதிலேயே பயம் என்றால் என்னவென்று அறியாதவராக வளர்ந்தார். அரசின் சலுகை பெற்று வியட்நாமில் உள்ள ராணுவ பள்ளியில் கல்வி பயின்றார். தனிமை விரும்பியான இவர் 16 வயதில் பள்ளி படிப்பை முடித்து பிரெஞ்சு ராணுவத்தில் ஆர்டிலரி பிரிவில் சேர்ந்தார். டுலால் நகரில் நடைபெற்ற யுத்தத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டதற்காக நெப்போலியன் படைத்தளபதியாக பதவி உயர்வு பெற்றார். 1796 இத்தாலியில் ஆஸ்திரியா சானிடிய படைகளை வெற்றிகரமாக முறியடித்த பிறகு நெப்போலியனுக்கு தேசிய அளவில் புகழ் கிடைத்தது. பின்னர் பாரிஸில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு வேறு இருவருடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றினார். 1804 தன்னுடன் 35 வயதில் தன்னை பிரான்சின் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டார் நெப்போலியன். மக்களின் பேராதரவுடன் அடுத்தடுத்து போர்களால் இங்கிலாந்து தவிர்த்து மொத்த ஐரோப்பாவும் நெப்போலியனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இங்கிலாந்து மீது கான்டினென்டல் சிஸ்டம் என்ற வர்த்தக முறையை பயன்படுத்தினார் நெப்போலியன். இதனால் இங்கிலாந்துடன் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு வர்த்தகமும் புரியக்கூடாது. ஆனால் ரஷ்யா இங்கிலாந்துடன் வர்த்தகம் புரிய ரஷ்யா மீது போர் தொடுத்தார் நெப்போலியன். ஒரு மாதம் காலம் அங்கேயே முகாமிட கடும் குளிருக்கும் பனிக்கும் 1000 வீரர்கள் பலியாயினர். மிஞ்சியிருந்த வீரர்களை பாரிஸ் திரும்ப கட்டளையிட்டார் நெப்போலியன். பிரெஞ்சு ராணுவம் நிலை குலைந்து போயிருந்ததை பயன்படுத்தி ஆஸ்திரியா, ஸ்வீடன், பிரிட்டன், ரஷ்யா இணைந்து பிரான்சை தாக்கின. போரில் தனது முதல் தோல்வியை சந்தித்தார் நெப்போலியன். எல்பா என்ற தீவில் சிறை வைக்கப்பட்டார் நெப்போலியன். ஓராண்டுக்குள் சிறையை விட்டு தப்பி வந்து மீண்டும் பிரான்ஸ்க்கு சக்கரவர்த்தி ஆனார். புதிய படையை உருவாக்கினார். 2 பிரிட்டனும் அதன் நட்பு நாடுகளும் நெப்போலியனுக்கு எதிராக அணி திரண்டன. பெல்ஜியத்தின் வார்டலு என்ற இடத்தில் நடந்த யுத்தத்தில் 2 முறையாக தோல்வியை தழுவினார். இம்முறை ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் உள்ள செயின்ட் ஹெலினா என்ற தீவில் சிறை வைக்கப்பட்டார் நெப்போலியன். தனிமையில் வாடிய இவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டது. 6 அதாவது 1821 மே 5 நெப்போலியன் என்ற வீர சகாப்தம் முடிவுக்கு வந்தது. சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமம் என்பதே கோட் ஆஃப் நெப்போலியனின் சாராம்சம். வெற்றி என்பது முயற்சியின் பாதி, நம்பிக்கையின் மீதி என்பதே இந்த மாவீரனின் தாரக மந்திரம். முடியாது என்ற சொல் என் அகராதியிலே கிடையாது என்பது நெப்போலியன் உதிர்த்த புகழ்பெற்ற வாசகம். புத்தகம் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ள இவர் ஒரு நாளைக்கு 4 தான் உறங்குவாராம். அப்படி இவர் சிரமப்பட்டு படித்து சேர்த்த அறிவு செல்வம் தான் அவரை வெறும் மாவீரன் என்ற நிலையை தாண்டி ஒரு தேசத்தையே மிக சிறப்பாக நிர்வகிக்கும் மன்னனாகவும் உயர்த்தியது.